அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பூமிகா. ஒரு அழகான கிராமத்து ஏரியில சூரிய வெளிச்சத்துல நாலஞ்சு பேர் சேர்ந்து இறால் மீனை புடிச்சு சூப்பரா மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பார்க்க போற வீடியோவும் அப்படிதான் இருக்கும். வாங்க பாக்கலாம். என் பேர் வந்து ராஜா. நான் வந்து ஏரி எடுப்போம். ஏரி எடுத்து விரால் பண்ணையில் போய் இந்த விரால் குஞ்சு வாங்கின்னு வந்து அதை விட்டு ஏரியில் ஒரு 6-7 மாதம் வளர்த்து மறுபடியும் அதை விற்பனை பண்ணுவோம். இவ்வளோ இருக்கு பாருங்க, ஏரியில் பச்சைக்கல்ல ட்ரெண்டு. 6 மாதமாக அங்கே தான் குடும்பம் இருக்கிறோம். வளர்த்து இப்போ இந்த 1 மாதமாக பிடிச்சிங்க இருக்கிறோம். 7 மாதம் பிடிச்சிங்க இருக்கிறோம். உங்களுக்காக விராலி மீன் குழம்பைக்கு போகிறோம், நீங்கள் பாருங்கள். மஞ்சத்துல போடுற தண்ணி ஊத்துற. எண்ணெய் ஊத்துறோம், கடுகு போடுறோம், இப்ப வெந்தயம் போடுறோம். இந்த கலர் மாற அளவுக்கு வதக்கணும். 1/2 கிலோ வெங்காயம் போடுறோம், கல் உப்பு போடுறோம், கைப்பிடி அளவு. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு, இப்போ தக்காளி போட போகிறோம். 1 கிலோ அளவுக்கு தக்காளி, 1/2 கிலோ. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், இங்கேயும் போடுறோம் அப்படின்னு சொல்கிறேன். 1 கைப்பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி 2 சேர்ந்து போடுறோம். இது மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு, இப்போ மிளகாத்தூள் போட போகிறேன், 200 கிராம். இது எத்தனை கிலோ மீன்? அது இது வந்து இறால் மீன் குழம்புக்கு புளி தண்ணி ஊற்றுறோம். குழம்பு கொச்சிருச்சு, குழம்பு கொச்சி கட்டியாகி போச்சு, இப்போ மீன் போட போகிறேன். குழம்புல வெங்காயம் தக்காளி வதக்கி எல்லாம் ரெடி பண்ணி போட்ட பிறகு அந்த எண்ணெய் தானாகவே அந்த மீன்லேருந்து அப்படியே வர ஆரம்பிக்கும். அப்போ ரெடியாகி போயிடுச்சு குழம்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ விரால் மீன் வறுத்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டில் வந்து மீனை கழுவிட்டு மஞ்சத்தூள் கழுவிட்டு மிளகாத்தூள் போட்டு இப்போ வரகத்துக்காக செய்கிறேன்.
விரால் மீன் வறுக்க போகிறோம், அதில் ட்ரெயினும் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ விரால் மீன் மசாலா போட்டு வச்சுக்கிறேன், இப்போ எண்ணெயில் போட போகிறேன். மீன் போட்டுக்கிறோம், ஒரு அரை வேகாடு ஆன பிறகு அப்படி சிலி போட்டால் மறுபடியும் அரை வேகாடு நின்றுடும், அப்படியே ஏற்றுக்கலாம். போட்ட உடனே இதில் போனால் மசாலா பிரிஞ்சிடும். மீனில் விரால் மீன் தான் டேஸ்டான மீன், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முள் இல்லாத மீன், குழந்தை புள்ள கூட சாப்பிட்லாம். விரால் மீன் மறுவில் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.